எலும்புக்கு வந்து யார் நமக்கு ராஜ உறுப்பு நமக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு, முடி, நகம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி தான். அப்போ இந்த அதுதான் ரத்தத்தையும் சுத்திகரிக்குது. வேற நீர்ச்சத்து இல்லாமதனால தான் எல்லா நோய்ங்கிறது நான் வந்து என்னோட கான்செப்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த செம்பவள பானம் என்ன பண்ணுதுன்னா நேரடியாக பிளட்டில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி புது ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, ஏன்னா கிட்னியை நான் இது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கோம், புது கெட்டுப்போன அந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுத்து இதாகுது. இப்போ இது வந்து நமக்கு கிட்னியும் புதுப்பிக்கும், அதே சமயம் புது ரத்த அணுக்களையும் உற்பத்தி பண்ணுது. அதனால பிளட்டை வந்து காப்பாத்திக்கலாம். எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்கிறத நான் வலிமையோட சொல்லிக்கிறேன். ரத்த சோகை, ரத்த குறைபாடு. அப்ப நீங்க வந்து பிளட்டோட விஸ்காசிட்டி அண்டு பிளட்டோட பிளாஸ்மா வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம். எலும்புக்குள்ளே மஜ்ஜை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் ரசமாக மாறும். மோஸ்ட்டு ரசமாக மாறி நம்ம சிறுகுடல் வந்து நேராக அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் அங்கே என்ன இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது, அந்த இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து புது பிளட் உற்பத்தி ஆகுது. அதுதான் வந்து உங்களுக்கு நேராக வந்து தைமஸ் கிளாண்டுக்கு வந்து டி செல்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள். ஸோ இது மாதிரி பல செல்கள் வந்து நமக்கு பிளட்டில் நமக்கு பற்றாக்குறை வந்துடுது. அப்போ இது நமக்கு வந்து இந்த எலும்பை வளப்படுத்தணுங்க. எலும்புக்கு வந்து யார் நமக்கு ராஜ உறுப்பு நமக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு, முடி, நகம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி தான். அப்போ இந்த அதுதான் ரத்தத்தையும் சுத்திகரிக்குது. வேறு ஸோ அதை வந்து சுத்தமாக பராமரிக்கணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும். நீர்ச்சத்து இல்லாமதனால தான் எல்லா நோய்ங்கிறது நான் வந்து என்னோடய கான்செப்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ டீஹைட்ரேஷன் இல்லாமல் நம்ம பாதுகாக்கணும். இந்த செம்பவள பானத்தில் நான் வந்து பார்த்தது என்னென்னா இதில் வந்து நேனோ பார்ட்டிக்கலாக நமக்கு அந்த சில கிறிஸ்டல் இன்ஃபியூஸ் பண்ணி கிடைக்கிறதுனால ஜிங்க்கு, அயன் கண்டென்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மினரல் கான்செப்ட் தாங்க. இதை வந்து நான் டெய்லி ஒரு 100 மில்லி ஒருத்தருக்கு என்னோடய பேஷண்ட் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு அவர் இயற்கை சார்ந்த ஒரு தொழில் தான் செய்கிறாங்க, அந்த பீட்ரூட் மால்ட்டு அப்புறம் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. பல வருடமாக அவங்க பல முயற்சிகள் எடுத்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணிட்டாங்க, குட்டிக்காரணம் போட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஆனால் 10க்கு மேலே ஏறல. அதனால அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. என்னை கேள்விப்பட்டு வந்தாங்க, ஒரு கோர்ஸ் கொடுத்தேங்க, அடுத்த மாதம் ஹாப்பியாக சொன்னாங்க. 7, 8, 9 இவ்வளோதான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுங்க, இப்போ 12 வந்துருச்சு அப்படின்னாங்க. முதல் மாதமே ரிசல்ட் அச்சீவ் பண்ணாங்க. காரணம் இது வந்து நேனோ பார்ட்டிகள். இந்த பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டாலும் நீராக ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டாலும் இந்த ஜீரணத்துக்கு போய் நம்ம 10 mg சாப்பிட்றோம்னா நமக்கு பிளட்டாக மாறும்பொழுது 1 mg தான் கிடைக்குது. அப்போ இந்த செம்பவள பானம் என்ன பண்ணுதுன்னா நேரடியாக பிளட்டில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி புது ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, ஏன்னா கிட்னியை நான் இது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கோம், கெட்டுப்போன அந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுத்து இதாகுது. இப்போ இது வந்து நமக்கு கிட்னியும் புதுப்பிக்கும், அதே சமயம் புது ரத்த அணுக்களையும் உற்பத்தி பண்ணுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பிளட்டு தாங்க. அதனால் பிளட்டை வந்து காப்பாற்றிக்கலாம். எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்கிறத நான் வலிமையோடு சொல்லிக்கிறேன்.